திண்டுக்கல்லில் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரி மற்றும் ஈஸ்வரியம்மாள் மெமோரியல் கூடைப்பந்தாட்ட கழகம் நடத்தும் மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 6 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 24 ஆண்கள் அணியினரும் 8 பெண்கள் அணியினரும் 32 அணிகள் பங்கேற்கின்றன. வெற்றி பெறும் ஆண்கள் பிரிவினருக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாயும் பெண்கள் பிரிவினருக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்படுகிறது. மின்னொலியில் நடத்தப்பட்ட முதல் நாள் ஆட்டத்தில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். ஐபோனை முறையாக சார்ஜ் செய்வது எப்படி என்பது குறித்து இன்றைய அன்பாக்ஸில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. நீங்க உங்க ஐபோனை எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க அதை பொறுத்து உங்க ஐபோன் பேட்டரியோட தரம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஐபோன் எல்லா பாதுகாப்பு அம்சங்களோட ஹேங் ஆகிற பிரச்சனை கூட இல்லாம இருக்கும் அப்படின்றதுனால தான் அதோட விலை ஜாஸ்தி. ஆனா நீங்க அதை சரியா சார்ஜ் பண்ணல அப்படின்னா அது பேட்டரியில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பா நிறைய அலங்கார போன் கேஸ்கள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா கவனிக்கணும். ஃபோன் கேஸோடவே சார்ஜ் போட்டால் பேட்டரியில் தாக்கம் ஏற்பட்டு ஃபோன் சூடாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது கேஸை பொறுத்து மாறுபடும். அப்படி சூடாகும் பட்சத்தில் உங்கள் ஐஃபோனே உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். 80% மேலே அது சார்ஜ் ஏற்றிக்காது. அப்படி அலர்ட் வரப்போ கேஸை கழட்டிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 100% சார்ஜ் ஏற்றிடலாம். அதுதான் பாதுகாப்பானதும் கூட.